வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரைட், ஓகே. இப்போதான் வேலேந்து வந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதோ ஒன்று பண்ணுவேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, என்வி எதுவும் பண்ணாலும் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, நானும் சாப்பிட மாட்டேன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒய்ஃப் வந்து அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், இன்னும் அவங்க வரல. சரி, மாவு இருக்குது, தம்பிக்கு தோசையும் சாம்பாரும் கொடுத்துடலாம். எங்கள் அப்பா என்ன ஒன்று கேட்கறதுக்குள்ளே அவர் பாத்ரூம் போயிட்டார், அவர் வரதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும். சரி, கீழே தோசை எடுத்துக்கலாம் வாங்க. உங்கள்கிட்ட நல்ல டிஃபன், தோசை இட்லி எதனா ஒன்று இருக்கு இல்லையா? ரைட், ஓகே. என் தம்பிக்கு ஏன் ஹோட்டல் தோசை கொடுக்குறேன்னு கேட்டிருக்கீங்க. அவனுக்கு எது பிடிக்குதோ நான் பண்ணுவேன். இட்லி கேட்டால் இட்லி தருவேன், தோசை கேட்டால் தோசை தருவேன், வீட்டில் தோசை கொடுத்தா தோசை விடுவேன். அவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன கேட்குறான்னு நான் பண்ணுவேன். உடம்புக்கு நல்லதாக கெட்டதாக அப்புறம் தான் நான் யோசிப்பேன், ஓகேங்களா? இப்போ வாசனையாக இருக்குது வேணும் வாங்கி கொடுப்பேன், ஆசைக்கு சாப்பிடுவேன். இவ்வளோ நாள் இட்லி சாப்பிட்டா இப்போ தோசை சாப்பிட்டோம், ஓகேவா? எங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியலையே, கீழே போனால் தெரியும். அப்புறம் ஒரு பிரதர் வந்து யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, பெருசாக இங்கிலீஷில் டைப் பண்ணியிருந்தார். எனக்கு ஒரு முக்கால்வாசி புரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, எங்கள் அப்பாவை நான் வந்து ப்ளேம் பண்ணுறேன்னா. ஒரு ஒரு வீடியோ எபிசோட்லேயும் எங்கள் அப்பாவை பற்றி நான் எதனா ஒன்று சொல்லியிருக்கேன். இருக்கிறது தான் பிரதர் சொல்கிறேன், இல்லாத நான் சொல்ல. அவர் ப்ளேம் பண்ணல, அவர் நான் திட்டலை. அவர் திட்டுறதுனால தான், இல்லாட்டி ப்ளேம் பண்ண தான் நான் அவருக்கு எதுக்கு நெய் இட்லி தரேன், நெய் தோசை தரேன், ஊத்த பந்தரேன். சின்ன வயசில் நான் பட்ட கஷ்டத்தை சொல்கிறேன், ஓகேங்களா பிரதர்? நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டுருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரிலாம் பசங்களை வெறித்தனமாக அடித்து வளர்க்கக்கூடாது. நான் கூட என் பையன் வளர்த்துருக்கேன், ஒழுங்கு தான் வளர்ந்துருக்கேன், ஆனால் நான் அப்படி போட்டு அடித்தேன். அதான் நான் சொல்கிறேன், ப்ளேம் பண்ணல, நடந்தது என்ன சொல்கிறேன். உடம்புல இல்லை இல்லை, பொதுவாக நான் சொல்கிறேன், உடம்புல திமிர் இருக்குது, ரத்தம் சூடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆட்டம் ஆடிடுறது. அப்புறம் வயசான காலத்தில் இப்போ நான் பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி நான் இருந்தேனா என் பையன் என்னை பார்த்துப்பானா? அதான், ஓகே, அதான் சொன்னேன். ஒன்றும் ப்ளேம் பண்ணலாம் எங்கள் அப்பா, நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். எட்டு பேர்ல வந்து பிடிக்காத பையன் நான் தான், நான் தான் இப்போ அவரை பார்த்துக்கிறேன். பின்ன எங்கள் அப்பாவுக்கு ப்ளேம் பண்ணுற உரிமை, எங்கள் அப்பாவுக்கு திட்ட உரிமை எனக்கு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் திட்டிருக்கேனா? இப்போ கூட எங்கள் அப்பா, டேய் இங்கே வாடா அப்படின்னா என்ன போய் கேட்பேன்? பயம், மரியாதை, அவ்வளோதான், ஓகேங்களா? அதாவது என்ன சொல்லுவாங்க, இப்போ என் ஃப்ரெண்டுங்களும் கேட்டாங்க, ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு இன்னும் கூட பயப்படுறேன்ட்டு. அதாவது குட்டி யானையை வந்து சின்ன வயசில் வந்து யானை பகன் காலில் சங்கிலி போட்டு கட்டியே வச்சுருப்பான், அது வலிச்சு 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 பார்க்கும். அதனால் அறுக்க முடியாது, வலிக்க அறுத்து அறுக்க முடியாது, வெளியே வர முடியாது, தெரிஞ்சுக்கிட்டு கம்முன்னு இருந்துடும். அது பெருசாக வளர்ந்து கூட அது ஒரு சின்ன சங்கிலி தான் கட்டி வச்சுருப்பான், அது நினச்சா ஒரு செகண்டில் தூக்கி போட்டு போயின்னு இருக்கலாம், அது பண்ணாது. ஒன்று அதால் முடியும்னு தெரியும், ஒரு பாசம் பகன் மேலே, அவ்வளோதான். ஆனால் ஒரு சமயம் யானைக்கு வந்தேன்னா அவன் தெரியல, அது யானை, நான் குட்டியான, அவ்வளோதான் வித்தியாசம், ஓகே. நீங்கள் கீழே போகலாம். ஓகே, தம்பிக்கு ரெண்டு தோசை சாம்பார் ரெடி. அப்பாக்கு என்ன கேட்கணும், மாவு இருக்குது, அவர் வீட்டு தோசை கேட்டாலும் ஓகே, ஹோட்டலில் கேட்டாலும் ஓகே. கீழே போகலாமா தம்பி? என்ன பண்ணா பாருங்க, இப்படி இருக்கான்ட்டு. புட்ரா 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 புட்ரா. பரவாயில்லையா உடம்பு? கொஞ்சம் வலி, இந்த பக்கம் லைட்டாக வலி இருக்கா? இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்க. ஆ சரி, நல்லா இருக்கு நீங்கள் எல்லாரையும் நல்லா இருக்கு. ரைட், இந்த டல்லாக தான் இருக்கா தெரிஞ்சா உங்களுக்கு, அந்த பழைய தெம்பு இல்லை அவங்ககிட்ட. என்ன பண்ணு, கோவம் மட்டும் பயங்கரமாக வரும். இன்னைக்கு இவருக்கு ரெண்டு தோசை சாம்பார். என்ன தோசை தெரியுமா? என்ன தோசை இது? என்ன தோசை? ஹோட்டல் தோசை, வீட்டு தோசையா? வீட்டு தோசை. வீட்டு தோசை. ஹோட்டல் ஆஹா, வீட்டு தோசை நீ சாப்பிடு. பித்தியா ஹோட்டல் தோசை தரலான்னு கேட்குறான் அவன். ஒன் நிமிஷம் சூரிய, நீ சாப்பிட்றியா? நான் விட்டுட்டா நான் கொஞ்சம் பரவாயில்லையா? இப்போ இருந்தால் அந்த பக்கம் அப்படியே ஃபுல்லாக சாஞ்சிட்டு இருக்கான் பாருங்க, நேரம் உட்கார முடியும். அவனால் இன்னைக்கு கடை அவனுக்கு குளிப்பாட்டினேன், உடம்பு துடைக்கிறத குளிப்பாட்டு போய் சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டு அந்த ரூமில் உட்கார வச்சுட்டு, அது பாத்ரூம் கூட இல்லை, அந்த ரூம்லேயே க்ளீனாக டெட்டால் ஊற்றி க்ளீனாக குளிப்பாட்டி தூக்கம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி 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 கொண்டு வந்து வச்சுட்டு க்ளீன் ஆகிடுச்சு. நான் எப்படி கூப்பிட்டுனேன் தான் தூக்கம் தூக்கம் இல்லை, என்னால் ஆக்சுவலாக எனக்கு தூக்கிறது ரெண்டு பேர் வேணும், நான் ஒருத்தன் தூக்குறேன் இல்லையா, இந்த விட விண்ணு 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 பயங்கரம் ஒடிக்கும், மூச்சு வாங்கும், வெயிட் இல்லை, அவனாலே முடியல.
ஓகே இதெல்லாம் நான் படணும்னு இருக்குது கர்மா கழியாது கர்மாவை கழிக்கிறேன் சாரி கர்மாவை கழிக்கிறேன் ஓகே இவருக்கு எங்கள் அப்பாவுக்கு என்ன ஒன்று கேட்கலாம் பாருங்கள் வெங்காய தோசையா வெங்காய தோசைனா ஆனியன் தோசைன்னு நினைக்கிறேன் ஹோட்டல் சங்கீதா வெல்கம் சீனிவாசா சென்னை தோசை அந்த மூணு இடத்துல போய் போனோம் எங்க போறதுன்னு தெரியல வெங்காய தோசை வெங்காய தோசை ஆனியன் ஆனியன் தோசைக்கு நீங்க ஊத்தாப்பம் ஆனியன் ஊத்தாப்பம் ஆனியன் தோசை சரி ஓகே நான் போயிட்டு கொஞ்சம் லேட் ஆகும் பார்த்தீங்களா ஆனியன் தோசைன்றாரு ஆனியன் தோசை நீ சேர்த்து ஊட்டா போனியா ஆனியன் தோசை நீ மேல ஆனியன் தோசை நீ மேல ஊத்தா போகணும் இவ்வளவு சீக்கிரம் ஆனியன் தோசை போட மாட்டாங்க ஹோட்டல்ல ஆனியன் தோசை எல்லாம் ஊத்தா பண்ண வாங்கி வந்தேன் இவரு ஹோட்டல் சின்ன வயசுல இருந்து ஹோட்டல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேக்சிமம் ஹோட்டல் தான் சாப்பிடுவது சென்னை பொன்னரப்பேட்டையில கோப்டெக்ஸ் ஒன்று இருந்துச்சு அங்கே மேனேஜர் அந்த எதிர்க்க கணேஷ் பவுன் சொல்லி வந்துச்சு அந்த கணேஷ் பவுன் தான் நிறைய சாப்பிடுவாரு என்னையும் கூப்பிட்டு வாங்கி கொடுத்துருக்காரு நிறைய தடவை வாங்கி கொடுத்துருக்காரு அதாவது கணேஷ் பவன் ஹோட்டல்ல அங்க இருக்கிறப்போ ஒரு மேனேஜர் இருந்தார் அவருக்கு யாராலே தெரியல அதான் கேட்டுருக்கேன் சூரியன் நீ சாப்பிட்டு நான் ஹோட்டலில் போயிட்டு அப்பாவுக்கு தோசை வாங்கிட்டேன் அண்ணா தோசை கேட்டா தெரியுமா அவரே ஊத்தாப்பம் சொல்லு ஊத்தாப்பம் ஊத்தாப்பம் கரெக்டா சொல்லிட்டா ஊத்தாப்பம் ஊத்தாப்பம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டு ஒரு கால் மணி நேரம் ஆகும் சமோசா கூட இருக்கு தோசை அதே சார் உங்க சேவை கணேஷ் பவன் மவுண்ட் கணேஷ் பவன் சூடா இருக்குல்ல சூடா இருக்கு அவர் சூடா இருக்கும் நீங்க பாருங்க அவரை சொல்லுவார் பாருங்க சூடா இருக்குல்ல அதான் ஊத்தாப்பம் சூடா இருக்கு இதுக்கு ஊத்தாப்பத்துக்கு வந்து தேங்காய் சட்னி சாம்பார் சாம்பார் சொல்லு சும்மா ஜம்முன்னு இருக்கும் ஒரு ஊத்தாப்பம் ஒரு சட்னி ஒரு சாம்பார் சாப்பிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டா சும்மா ஜம்முன்னு இருக்கும் நாளைக்கு காலையில் எனக்கு கும்முன்னு இருக்கும் சூரிய எப்படி இருக்கும் ஓகே இவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான் கை கழுவிட்டுருக்கான் சூரிய சாப்பிட்டியா ஆ தோசை ஒன் மணி கேட்டியா உங்கள தோசை சாப்பிட்டியா கேட்டியா இல்லையா சாப்பிட்டு முடிய போறாரு இந்த வேலையை முடிச்சுட்டு இப்போ ஒய்ஃபை போய் கூட்டினு வரணும் கரெக்டாக இருக்கும் நான் போய் பார்க்குறேன் ட்ரா பர்றான்ட்டு ஓ ட்ரு தான் ஓகே இது க்ளீன் பண்ணுறது ஒரு 20 நிமிஷம் ஆகும் அம்மாடி ஓகே நம்மளுடைய கடமை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் நாளைக்கு ஆஃபீஸ் லீவு என்னது நான் சொல்கிறேன் கேட்குதுங்களா அவனுக்கு ஜாலியா நான் காலி அப்பாடி
இதே ட்ரெஸ்ல தான் ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தேன். ஹோட்டலுக்கு இருக்கு என்ன சார் இப்படியே வரீங்க, சும்மா ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்க முடியுமா? மற்றவங்க ஓசை நம்ம வாழக்கூடாது, நம்ம ஓசை நம்ம வாழணும். அப்படியே போனால் வண்டியில் நேரம் ஹோட்டலுக்கு போனால் பில்லு போட்டால் வாங்கி வந்துட்டால் அங்கேருந்து வந்து என் பாட்டு கேஷில் இருக்க வேண்டியது, மற்றவங்க பற்றி கவலைப்படாதில்லை. நாம் நம்மளாக இருந்தால் ஹாப்பியாக இருக்கும். இவன் எப்படி சொல்கிறானா, இவன் எப்படி சொல்கிறான், அப்படி சொல்கிறான்னு நம்ம கவலையே படக்கூடாது. கமெண்ட் கூட நிறைய பேர் சொல்கிறீங்க, சொல்கிறாங்க நீங்கள் இப்படி சரியில்லை, நீங்கள் அது சரியில்லை, அதான் சொன்னேன் இல்லையா அப்பாவை நன்மை சொல்லிட்டு அவர் கோச்சிங்க நிறைய பிரதர் கொச்சிக்க கொச்சிக்காதீங்க. ஓகே எங்கள் அப்பாவை நான் சொல்லுவோம் என்ன பண்ணுறது, நான் சொல்கிறேன் நான் என்ன பண்ணுறது சொல்கிறேன். நான் பயங்கர கரெக்டாக பண்ணியிருக்கேன், காத்தாடி பயங்கரமாக பம்பரம் கோலி அட்டுலேயே போனோம், அதான் அடி வாங்கி பின்னிருக்காருங்க மோட்டர் பிடிச்சி. ஆ மோட்டர் ஆஃப் பண்ணுமா, நீ என்ன சாப்பிட்ற? ஓகே ஓகே வாழைப்பழம் எல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டே இப்போ மாப் போட்டு க்ளீன் பண்ணணும். பனை வச்சு அம்மா என்னை தவிர எல்லாம் அவர் நல்லா தான் பார்த்துருந்தாரு, என்ன தான் அவருக்கு பிடிக்காது இல்லையா, அதான் உண்மை. உனக்கு தெரியும் யார் உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்க தான் கடைசி காலத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. யாருன்னா இப்போ வந்து பி முத்துரா வராங்களா எங்கள் அப்பா அது, இல்லை திரும்பினா பார்க்குறாங்களா, அது இந்த வீடியோ பார்ப்பாங்க, யாருன்னா பண்ணுறாங்களா, ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு டைம் வரும், வாழ்க்கை ஒரு சக்கரம், கீழே இருக்க மேலே போவோம், மேலே இருக்க கீழே வருவோம். ஓகே இதெல்லாம் மாப்பிட்றது கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. சம்பார் சொல்லிய சம்பார் சம்பார் தூப்பங்கிரி தூப் பாப்பே ஹோட்டல் எதிர்த்து தூப் தெலுங்கு மூஞ்சிரி பாப்பே ஹோட்டல் எதிர்த்து தூப்பங்கிரி அதுனே பாபு என்ஜாமி என்ஜாமி வாங்கோ வாங்கோ என்ஜாமி. அம்மா முருகா சிங்கத்தின் கால்கள் பழுது பட்டால் சீற்றம் குறைவது கோ மட்டும் குறையாது அப்பாடு சென்னை வேலை செடியில கொசு நிறைய இருக்கு, வீட்டை உட்கார முடியாது. காப்பி அண்ணியா காப்பி காப்பி கொஞ்சம் காப்பி எடுத்து ஓகே டபுள் ஸ்ட்ராங் டபுள் சுகர் ஒரு காஃபி அப்பாடி நேரம் பாருங்க சாயங்காலம் உட்காந்துருக்கேன், நீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம் நேரம் உட்கார சொல்லுங்க. அவன் அப்படியே சாஞ்சிக்கிறான் பாபா மாதிரி. என்ன அவங்களும் கொஞ்சிறேன் என்ன கொஞ்சிறேன் விளாட்றான், 48 வயசுல விளாட்றான். சரி யூரின் இருக்கா பாரு, பெட்ரோல் இருக்கா? ஆமாம் நிறைய இருக்கு, இருங்க பெட்ரோல் எடுத்துகிட்டு வரேன். சரி பெட்ரோல் எடுத்து பெட்ரோல் எடுக்கவா, பெட்ரோல் எடுக்கவா, என் வண்டியில் ஊற்றிட்டா பெட்ரோல எம்மாடி
பெட்ரோல் இதெல்லாம் எடுக்கிறது, இது வெளியே வச்சா இதுவும் டப்பா எடுத்துன்னு போயிடுவாங்க. அம்மா எப்பாடி எடுக்கவா? சமவாசன ஒரு மாதிரி போ. என்ன போமா, ஓட்டிட்டு அமைப்பு போவோம். போன் நான் பேசுனது என்ன புரியுதா உங்களுக்கு? பழைய கதையெல்லாம் சொல்றாரு, பழைய கதை தான் ஞாபகம் வச்சிருக்காரு. என்ன அடிச்சு ஞாபகம் வச்சுல போல குட் நைட். என்ன டான்ஸ் ஆர்? நாளை பார்க்கலாம் சொல்லு. நாளை பார்க்கலாம். நாளை மாலையா காலையா? நாளை காலையில பார்க்கலாம். சரி, நாளை காலையில பார்க்கலாம். நாளை பாலம். நாளை பாலமா? நாளை காலையில பார்க்கலாம். நல்ல லெவல் முடிஞ்சிச்சு. துணி மட்டும் காய போடணும், துணி காய போட்டு கிளம்ப வேண்டியதுதான். இவரும் காப்பி சாப்பிட்டு ஜம்முன்னு உட்காண்டாரு, அவ்வளவுதான். பத்திருக்கான் தெரியுதா? குட் நைட்.